மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருந்தோம். அதுக்கான சொல்யூஷனை கமெண்ட் பாக்ஸில் போட சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் ஒரு சில பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாகவும் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, சொன்னவங்க கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து தப்போ ரைட்டோ அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன்லேயே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை நான் நடத்துறது புரியலை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். டூ மெத்தட்ஸ் நான் நடத்தியிருந்தேன் இதே ப்ராப்ளத்துக்கு. அந்த டூ மெத்தட்ஸில் எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மெத்தட்ஸ் நம்ம நடத்துகிறதுக்கும் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து டூ கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ரேஸ் ஜீரோ, இந்த டூ கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்பயும் போல் எடுத்துப்போம். இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கான டைமென்ஷன் நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், டயகனல் என்ட்ரிஸ் அப்பர் என்ட்ரிஸ் இப்படி தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இப்போ டயகனல் என்ட்ரிஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் போடுறோம். இப்போ என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ தான் இதுக்கான டைமென்ஷன். இப்போ இதில் இந்த டயகனல் என்ட்ரிஸை வச்சு தான் நமக்கு டூ கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. டயகனல் என்ட்ரிஸ் என்னென்ன, ஏ ஒன் ஒன், ஏ ஒன் ஒன் வந்து இங்கே ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரேஸும் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேஸ் என்ன நமக்கு, டயகனல் என்ட்ரிஸினுடைய சம், அதுவும் நமக்கு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டூ கண்டிஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நமக்கு டயகனல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நமக்கு ஜீரோன்னு ஆகிடுச்சு. அப்போ நம்ம அது டைமென்ஷனில் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ இங்கே மைனஸ் ஒன், நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து டைமென்ஷன் ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலமெண்ட்டை நம்ம சப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து ட்ரேஸ் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏ ஒன் ஒன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும், ஏ டூ டூ ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் ஏ என் என் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஃபஸ்ட் டம் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடுது. அப்போ இதிலேருந்து நம்ம எப்படி எழுதலாம், ஏ டூ டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ த்ரீ த்ரீ மைனஸ் அன்சோ ஒன் மைனஸ் ஏ என் என் இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இப்படி மார்க் பண்ணும்பொழுது செகண்ட் என்ட்ரியும் டயக்னலில் செகண்ட் என்ட்ரியும் உங்களுக்கு என்ன ஆகிடுது, டிபெண்ட் ஆகிடுது. மற்றதெல்லாம் இன்டிபெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த என்ட்ரியையும் நம்ம இதிலேருந்து சப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ டிவைடட் பை டூ. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூ. இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்குது. இப்போ இதே ப்ராப்ளத்தை ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷார்ட்கட் மெத்தட்னா என்ன சொன்னால், ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ், ஏன்னா இங்கே என் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டூலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூ பை டூ மேட்ரிக்ஸ் இப்படி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த கண்டிஷன் கிவன் கண்டிஷன் என்ன, கிவன் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு இந்த டூ என்ட்ரிஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம ஒன்று இன்டிபெண்ட்டு இன்னொன்று டிபெண்ட்டு. அப்போ ஒரு என்ட்ரி வந்து இதில் நமக்கு வந்து இண்டிபெண்ட் என்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த டூ என்ட்ரிஸில். நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏ ஒன் ஒன் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த என்ட்ரி உங்களுக்கு ஜீரோ ஆகிடும். அண்டு ட்ரேஸும் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஒன் ஒன் ப்ளஸ் ஏ டூ டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆகும். இப்போ ஏ ஒன் ஒன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜீரோ. இப்போ ஏ டூ டூனுடைய வேல்யூ என்ன ஆகுது நமக்கு ஜீரோ. அப்போ அந்த டூ என்ட்ரிஸும் ஜீரோவாகிடுது. ஜீரோவாக இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை வந்து டயகனல் சாரி டைமென்ஷனுக்கு நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். அப்போ எத்தனை இண்டிபெண்ட் என்ட்ரிஸ் இந்த மேட்ரிக்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒரே ஒரு இண்டிபெண்ட் என்ட்ரி மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம என் டைமென்ஷன் வந்து என் டூன்னு, அதாவது ஆர்டர் வந்து நம்ம டூன்னு எடுத்துக்கிறோம். அதாவது டூ பை டூ மேட்ரிக்ஸ். இப்போ என்னுடைய வேல்யூ என்ன நமக்கு இங்கே டூ, டூன்னு எடுக்கும்பொழுது நமக்கு டைமென்ஷன் ஒன் அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக நம்ம டூன்னு அப்ளை பண்ணும்பொழுது ஒன்னு எந்த ஆப்ஷனுக்கு கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். டூன்னு அப்ளை பண்ணால் இங்கே என்ன, ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு, சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ, டூ பை டூ நமக்கு ஒன்னு ஆன்சர் கிடைக்குது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு. அப்போ இது கரெக்டு. இப்போ செகண்ட் ஆப்ஷன்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என் ஸ்கொயருக்கு நம்ம டூன்னு போட்டோம்னா ஃபோர் மைனஸ் டூ, ஃபோர் மைனஸ் டூ டூ, டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ், சிக்ஸ் பை டூ நமக்கு என்னென்னு வரும் ஆன்சர், சிக்ஸ் பை டூங்கிறது த்ரீன்னு ஆன்சர் வரும். அப்போ இது கரெக்ட், ராங் ஆன்சர். அடுத்தது இங்கே டூ டூ சார் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு, சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ, த்ரீ பை டூன்னு நமக்கு ஆன்சர் வரும் இந்த இடத்துல, அதுவும் நமக்கு ராங். அடுத்தது இங்கே டூ நம்ம அப்ளை பண்ணும்போது டூ டூ சார் ஃபோர், ஃபோர் மைனஸ் டூ டூன்னு வரும், டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் பை டூன்னு ஆன்சர் வரும். அப்போ இதுவும் நமக்கு ராங் ஆன்சர். அப்போ இது வந்து செகண்டு ஷார்ட்கட் மெத்தட், நம்ம ஈஸியாக டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் டைமென்ஷனு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் டிசம்பர் டூ தௌசண்ட் லெவனில் வந்து கொஸ்டின், அதை நம்ம பார்க்கலாம். இங்கேயும் டைமென்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கவனிங்க, லெட் என் பி எ பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் லெட் ஹெச் என் பி த ஸ்பேஸ் ஆஃப் ஆல் என் பை என் மேட்ரிசஸ்.
A equal to Aij with the entries in R satisfying Aij is equal to Ars whenever I plus j equal to R plus s. I plus அதாவது 2 இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஐ ஐஜேனு அதனுடைய இண்டெக்ஸை நம்ம ஆட் பண்ணும்பொழுது அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த ஆர் ப்ளஸ் எஸ் ஆரையும் எஸ்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கணும் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் டைமென்ஷன் ஆஃப் ஹச்என் ஆஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய என் பை என் மேட்ரிசஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய டைமென்ஷன் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என் ஸ்கொயர் செகண்ட் ஒன் இஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் ப்ளஸ் ஒன் தேர்ட் ஒன் இஸ் 2n ப்ளஸ் ஒன் லாஸ்ட் ஒன் இஸ் 2n மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நமக்கு சிமெட்ரிக் ஸ்கீவ் சிமெட்ரிக் அந்த மாதிரிலாம் கொடுக்கல என் பை என் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் என் பை என் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இண்டிபெண்ட் என்ட்ரிஸ் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும் இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன என் பை என் மேட்ரிக்ஸ்க்கான டைமென்ஷன் என் ஸ்கொயர்னு நமக்கு தெரியும் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கிவன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மேட்ரிக்ஸ் நம்ம நோட் பண்ணி அதில் டிபெண்ட் என்ட்ரியை எடுத்து சப் பண்ணுவோம் அதை போட தேவையில்லை சப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இண்டிபெண்ட் என்ட்ரிஸை கால்குலேட் பண்ணால் போதும் இப்போ கவனிங்க நம்ம மேட்ரிக்ஸ் என் பை என் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஏ ஐஜே இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க ஏஆர்எஸ் எப்போது ஐ ப்ளஸ் ஜே ஈக்குவல் டு என்னன்னு இருக்கணும் ஆர் ப்ளஸ் எஸ்ஸாக இருக்கணும் அதாவது இந்த இண்டெக்ஸை ஆட் பண்ணும்போது சேம் வேல்யூ வந்தது அப்படின்னு சொன்னால் தென் அந்த என்ட்ரிஸ் எல்லாம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏ ஒன் ஒன் நம்ம இங்கே எடுத்துப்போம் இப்போ ஏ ஒன் ஒன் எடுத்துக்கிறோன்னா இப்போ இண்டெக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 2 அப்படின்னு வருது இப்போ ஏ அந்த இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது 2 வரக்கூடிய மற்ற என்ட்ரிஸ் என்ன இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது வேறு எந்த என்ட்ரியுமே கிடையாது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே போல் இந்த கீழே காலம் எடுத்துட்டாலும் இன்க்ரீஸ் ஆகும் டயக்னல் எடுத்துட்டாலும் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்போ நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் நமக்கு இண்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது 2 வர மாதிரி இருக்குது அப்போ இந்த இண்டெக்ஸ் இந்த என்ட்ரி ஏ ஒன் ஒன் மட்டும்தான் இது இண்டிபெண்ட் என்ட்ரிஸ் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன ஏ ஒன் டூ எடுத்துப்போம் ஓ ஏ ஒன் டூ எடுக்கும்போது இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3 இருக்கும் அப்போ இதே போல் 3 இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது 3 வரக்கூடிய என்ட்ரி வந்து இந்த என்ட்ரி அப்போ இந்த 2 என்ட்ரிஸும் நமக்கு என்னவாக இருக்கும் ஈக்குவல் என்ட்ரிஸாக இருக்கும் அதே போல் நெக்ஸ்ட் ஏ ஒன் த்ரீ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ 4 அதே போல் இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது 4 வரக்கூடிய என்ட்ரி எத்தனை என்ட்ரி அடுத்த 2 என்ட்ரிஸ் அப்போ இந்த 3 என்ட்ரிஸுமே நமக்கு இங்கே என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அதே போல் அடுத்தடுத்த என்ட்ரிஸ் நமக்கு ஈக்குவலாக எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ கடைசியாக இங்கே சூப்பர் டைக்னர் அடுத்த என்ட்ரிஸு இப்படி நமக்கு என்ட்ரிஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்போ ஈக்குவலாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஒன் எடுத்துகிட்டா இது இண்டிபெண்ட் என்ட்ரி அப்போ ஒன் நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம் அடுத்து அடுத்த 2 என்ட்ரிஸில் ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும் இன்னொன்று டிபெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே சேம் வேல்யூ வரும்பொழுது ஒரே ஒரு என்ட்ரியை மட்டும்தான் நம்ம இண்டிபெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம் அப்போ இங்கே ஒரு என்ட்ரி அதே போல் இந்த 3 என்ட்ரிஸ்லேயும் ஒரே ஒரு என்ட்ரி தான் இண்டிபெண்ட்டன்ட் நம்ம எப்படி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா அதே போல் தான் இங்கேயும் இப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் இண்டிபெண்ட்டன்ட் மற்ற ரெண்டும் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதே போல் அடுத்தது நம்ம எடுத்துட்டோம்னா இங்கேயும் ஒரு என்ட்ரி அப்போ இந்த கார்னரில் உள்ள என்ட்ரி இருக்கு இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள என்ட்ரிஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துப்போம் என் என்ட்ரிஸ் இருக்கும் அதே போல் அடுத்தது இந்த பக்கம் உள்ள கார்னரில் உள்ள என்ட்ரிஸ் கடைசி காலத்தில் உள்ள என்ட்ரிஸ் நம்ம கவுண்ட் பண்ணிப்போம் இப்போ எத்தனை என்ட்ரிஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இங்கே ஓவராலாக என் என்ட்ரிஸ் இருக்கும் இங்கே நம்ம இந்த என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரியை கன்சிடர் பண்ணிவிட்டோம் அடுத்து உள்ள என்ட்ரிஸ் நம்ம எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகும் என் மைனஸ் ஒன் என்ட்ரிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இதெல்லாம் தான் இங்கே இண்டிபெண்ட்டன்ட் என்ட்ரிஸ் மற்ற எல்லா என்ட்ரிஸும் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்போது டோட்டலாக இதனுடைய டைமென்ஷன் என்ன என் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இப்போ இதனுடைய வேல்யூ என்ன 2n மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ இங்கே 2n மைனஸ் ஒன் வந்து இங்கே 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதுதான் நமக்கு இங்கே கரெக்டு மற்ற 4 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங் இப்போ இதே ப்ராப்ளத்தை ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம போடலாம் எப்படி நம்ம போடுவோம் ஷார்ட்கட் மெத்தட்னால் நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம் A12 A21, A22 இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு 2x2 மேட்ரிக்ஸ் இங்கே என் வந்து என்ன வேல்யூ நமக்கு 2 இப்போ இதுக்கான டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டு என்னுடைய வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த டைமென்ஷன் நமக்கு வருது அப்படின்னா அதுதான் ஆப்ஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ கவனிங்க கிவன் ஆப்ஷன் என்ன ஏ ஐ ப்ளஸ் ஜே ஐ ப்ளஸ் ஜே சாரி ஏ ஐஜே ஈக்குவல் டு ஏஆர்எஸ்ஸாக இருக்கும் எப்போது ஐ ப்ளஸ் ஜே ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும்பொழுது இப்போ அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய என்ட்ரிஸ் என்ன ஏ ஒன் ஒன் எடுத்துக்கலாம் இப்போ ஏ ஒன் ஒன் இண்டெக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 2 இருக்கும் ஏ இண்டெக்ஸ் 2 வர மாதிரி வேறு எந்த என்ட்ரியும் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்போ இது வந்து இண்டிபெண்ட் என்ட்ரி அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் A21, A12 இப்போ இங்கே இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த 2 என்ட்ரிஸும் ஈக்குவலாக இருக்குது அப்போ ஒன்று இண்டிபெண்ட் இன்னொன்று டிபெண்ட் அப்போ இங்கே ஒரு என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆகுது நெக்ஸ்ட் A22 எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய இண்டெக்ஸ் என்ன ஆட் பண்ணால் நமக்கு 4 இருக்குது இப்போ இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது 4 எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய மற்ற என்ட்ரிஸ் எதுவுமே இல்லை அப்போ இது வந்து இண்டிபெண்ட் என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரி இண்டிபெண்ட் என்ட்ரி இருக்குது அப்போ இதனுடைய டைமென்ஷன் நமக்கு என்ன கிடைக்குது 3 அப்படின்னு கிடைக்குது அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம 2 போடும்பொழுது 3 எந்த ஆப்ஷனுக்கு வருது அதாவது டைமென்ஷன் 3 எந்த ஆப்ஷனுக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம இங்கே 2 போட்டோம்னா இங்கே 4 வருது
இங்கே என்ன வருது, இங்கே வந்து டூன்னு போட்டோம்னா டூ ஸ்கொயர் நமக்கு ஃபோர், ஃபோர் மைனஸ் டூ டூ, டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே டூ டூ சார் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ், இங்கே வந்து டூ டூ சார் த்ரீ, த்ரீ மைனஸ் ஒன், சாரி டூ டூ சார் ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீன்னு நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே டூ ஆப்ஷனுக்கு நமக்கு இங்கே டைமென்ஷன் த்ரீன்னு இருக்குது, இங்கே டூ ஆப்ஷனுக்கு டைமென்ஷன் வந்து த்ரீன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இதுலேருந்து நம்ம கன்க்ளூஷன் வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் என்ன, த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஈக்குவல் என்ட்ரிஸ், இப்போ இங்கே பாருங்கள் ஏ ஒன் ஒன் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி இண்டிபெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது சேம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இதில் ஒன்று இண்டிபெண்ட்டு, இன்னொன்று டிபெண்ட், அப்போ இங்கே ஒன்று. அதே போல் இந்த த்ரீ என்ட்ரிஸை நம்ம எடுக்கும்போது இண்டெக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு சேமாக இருக்குது. அப்போ இந்த த்ரீ இண்டெக்ஸும் நமக்கு சேமாக இருக்கும். அப்போ ஒன்று இண்டிபெண்ட், மற்ற ரெண்டும் டிபெண்ட்டு. அப்போ இங்கே ஒரு என்ட்ரி, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு என்ட்ரி, அதே போல் இங்கே ஒரு என்ட்ரி. இப்போ டோட்டலாக டைமென்ஷன் என்ன வருது, ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நமக்கு ஃபைவ், டைமென்ஷன் இங்கே ஃபைவ்னு இருக்குது. இது ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ், என்னுடைய வேல்யூ இங்கே த்ரீ. அப்போ நம்ம எனக்கு பதிலாக த்ரீ அப்ளை பண்ணும்பொழுது ஃபைவ்னு எந்த, ஃபைவ்னு எந்த ஆப்ஷனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது டூன்னு அப்ளை பண்ணும்போது த்ரீன்னு வரணும், டைமென்ஷன் த்ரீன்னு வரணும். அதே போல் த்ரீன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைவ்னு டைமென்ஷன் வரணும். இப்போ த்ரீன்னு அப்ளை பண்ணுங்கள், இங்கே த்ரீன்னு அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், த்ரீ த்ரீ சார் நைன். இங்கே த்ரீ அப்ளை பண்ணால் நைன், நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸு, சிக்ஸ் ப்ளஸ் ஒன் நமக்கு செவன் அப்படின்னு வரும். இங்கே வந்து த்ரீ அப்ளை பண்ணும்பொழுது த்ரீ டூ சார் சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்படின்னு வரும். இங்கே வந்து த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸ், சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ். அப்போது நமக்கு எனக்கு வந்து டூன்னு அப்ளை பண்ணும்போது டைமென்ஷன் த்ரீ இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே போல் எனக்கு த்ரீன்னு அப்ளை பண்ணும்போது டைமென்ஷன் ஃபைவ், இங்கே ஃபைவ்னு நமக்கு கிடைக்குது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆப்ஷன், மற்ற த்ரீ ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். இப்படியும் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போடலாம், இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம்.